கார் வாங்க போகிறீங்க இல்லை ஒரு பழைய கார் வந்து நீங்கள் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து எல்லோரும் வந்து ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது மாடலு ஓனரு கிலோமீட்ரு அப்புறம் டயர் பாயிண்ட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் வந்து பார்ப்பாங்க. அப்புறம் எங்கேயோ வந்து ரஸ்ட் இருக்கா, அதாவது எங்கேயாவது வந்து அரிப்பு இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது சேஸ் பக்கம் பார்ப்பாங்க, ஏதோ அரிப்பு இருந்தால் அதை வந்து வச்சு வந்து ரேட்டு வந்து தீர்மானிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஹெட்ரூமை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கவுல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இந்த மழை தண்ணி விழுகிற நிலையை நேரே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் அரிப்பு இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி அந்த அரிப்பு இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ரேட்டை வந்து குறைச்சி வந்து வாங்குவாங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா அது நம்ம வந்து பயந்துருவோம். இப்போ நான் தான் ஒரு கார் கொடுக்க போகிறேன்னா அந்த இடத்துல அரிப்பு இருக்குது அப்படின்னு எங்கேயுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல அரிப்பு இருக்குது அப்படின்னதும் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, ஸோ அது பெரிய வேலை போல் அதில் உள்ள அரிப்பு இருக்கே அப்போ ரொம்ப மாற்ற வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு தோணும். அது எந்த இடம் அப்படின்னு சொல்லி நான் இப்போ உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த இடம் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த கவுல் பாக்ஸ் அப்படிங்கிற இடம். இந்த இடத்துல அரிப்பு இருக்கிறத வச்சு வந்து நிறைய பேர் வந்து இப்போது மார்க்கெட்டில் வந்து ரேட்டை வந்து குறைச்சி வாங்குறதுக்கு ஒரு இது ஒரு எத்திக்ஸ் மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்ராம்ஸ் பார்ப்பாங்க, அங்கங்கேயும் அடிபட்டிருக்கான்னு பார்ப்பாங்க. அப்புறம் மெயினாக இந்த இடத்த பார்த்துட்டு இந்த இடத்துல அரிப்பு இருக்குன்னா அரிப்பு இருக்கலானே அரிப்பு இருக்கனால இதோட ரேட் வந்து நம்ம கம்மியாக வாங்குவோம் கம்மியாக கேட்போம் அப்படின்னு சொல்லி கம்மியாக கேட்பாங்க. நம்மளும் என்ன நினைப்போம், இது மாற்ற முடியாது, இது பெரிய வேலை போல், இதுவுக்கும் சேஸுக்கும் வந்து சம்மந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்போ பயந்து போய் வந்து அதுலேயே நமக்கு வந்து 10,000-20,000 வந்து குறைச்சி வண்டியை வாங்கிட்டு போயிடுவாங்க. இல்லை நீ ஒரு வியாபாரியாக இருந்தாலும் சரி உங்களுக்கும் இது வந்து தெரியாமல் இருக்கும். இதை வந்து நீங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம சென்னையிலேருந்து நம்மளோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து இருக்காப்புல, அவர் பேர் வந்து சதீஷ்குமார். அவர் வந்து இதை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாரு. நீங்கள் எந்த வண்டியாக இருந்தாலும் சரி ஒரு 700 ரூபாயில் ஆரம்பித்து 1,500 ரூபாய்க்குள்ளே இந்த இடத்த வந்து உங்களால் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிக்கிற முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவர் வந்து ஃபுல் டெமோட காமிக்கிறாரு. இதில் என்ன மாதிரி என்ன அது என்ன பிரச்சனையால அறிக்கை அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. வாங்க இப்போ நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஹுண்டாய் இயான் கார். ஹுண்டாய் இயான் காரில் பார்த்திங்கன்னா அந்த கவுல் பேனல் ரெஸ்ட்டு வரும். கவுல் பேனல் ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் கவுல் பேனல் ரெஸ்ட்டை பற்றி எந்த வரையும் பண்ண தேவையில்ல. ரொம்ப ஈஸியாக ஒரு 1,000 ரூபாய் செலவில் அந்த கவுல் பேனலை நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். இந்த கவுல் பேனல் பாருங்கள், ரெஸ்ட்டாக இருக்கும். இதுதான் அந்த ரெஸ்ட். இந்த ரெஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கா அந்த ரெஸ்ட். இதுதான் அந்த கவுல் பேனல். இந்த கவுல் பேனல் பார்த்திங்கன்னா இதை கழட்டுறது ரொம்ப ஈஸி. இது வந்து தண்ணி வர இடம், அதாவது கவுல் பேனலில் வந்து இந்த மழை தண்ணி இதுக்குள்ளே வந்து நிற்கிற இடம் தான். அது அது கிராவிட்டியில் தண்ணி வெளியில் வரணும், வராமல் இருக்கும். அது வராமல் இருக்கிறதுனால இங்கே ரெஸ்ட் ஆகும். ஸோ இதை ஓப்பன் பண்ணி நம்ம ரொம்ப ஈஸியாக மாற்றி வெறும் 1,000 ரூபாய் செலவில் கவுல் பேனலை மாற்றிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த வைப்பர் பிளேடு கழட்டிடலாம். நம்ம வந்து இந்த வைப்பர் பிளேடு கழட்ட பார்த்திங்கன்னா 14 ஸ்பேனர் வேணும். ஸோ 14 ஸ்பேனர் வச்சு நீங்கள் இதை கழட்டிடலாம். அவ்வளோ. பிளேடு கழட்டியாச்சு. இந்த பிளேடும் கழட்டியாச்சு. மக்களே பாருங்க, இதுதான் கவுல் பேனல். ஸோ இதுதான் தண்ணி தண்ணி போகிற வழி. இந்த தண்ணி போகிற வழி பாருங்கள் கரெக்டாக இருக்காது, அதனால தான் தண்ணி இங்கே நிற்குது. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி நின்ன இடம், தண்ணி நின்ன இடம். இதெல்லாம் தண்ணி நின்ன இடம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, இந்த கவுல் பேனில் தான். அவ்வளோதான், கவுல் பேனில் கழட்டியாச்சு. இந்த பேனில் தனியாக கிடைக்கும், நம்ம அப்படியே வாங்கி மாட்டிட வேண்டியது தான். அவ்வளோதான் ப்ராசஸ். புதுசாக வாங்கியாச்சு. இதோடய விலை பார்த்திங்கன்னா 850 ரூபா. இதில் தான் கவுல் பேனில் வாங்க செட் பண்ணலாம். அப்படிதாங்க இவ்வளோதான் ஃபிட்டிங்கு. இந்த போல்டுலாம் போட்டால் ஃபிட் பண்ணிடலாம். இவ்வளோதான் கால் பேனல் ஃபிட்டிங்கு. மக்களே, புதுசாக கவுல் பேனல் மாட்டியாச்சு. ஸோ இன்ஜின் ரூமில் உள்ள இந்த பேனல் பார்த்தீங்கன்னா வெறும் 850 ரூபாவில் மாட்டியாச்சு. ஸோ கழட்டுறதும் ஈஸி, மாட்டுறதும் ஈஸி. ஃபர்தர் அப்டேட் வேணும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ஸோ இன்றைக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாச்சும் ஒரு வண்டி வாங்கும்போது ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த சதீஷ்குமார் ப்ரோ வந்து எஸ்கேசி கார்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறாங்க. அவங்க மூலமாக இன்னும் இதர வீடியோக்கள் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்து வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம். மீண்டும் ஒரு அப்டேட்டை சந்திப்போம். நன்றி.